எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு வந்து கருக்குழாய் கர்ப்பம் ஏற்பட கருக்குழாய் கர்ப்பம்னு சொல்லுவாங்க. ஏற்பட காரணமும் அதோட ஆபத்தும் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். கருக்குழாய் வந்து கர்ப்பத்தில் மாதவிலக்கு தள்ளி போகிறது, மயக்கம் என எல்லா அறிகுறியுமே இருக்கும். சரிங்களா, நம்ம கன்சீவான எல்லா அறிகுறியும் இருக்கும். சிறுநீர் பரிசோதனை பண்ணால் கர்ப்பம் உறுதி செய்யப்படும். ஆனால் அந்த கர்ப்பம் வந்து ஆரோக்கியமானதா, கர்ப்பப்பையில் தான் வளருதா அப்படின்னு வந்து அந்த தாய் வந்து அறியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கர்ப்பப்பையில் வளர்வதற்கு பதிலாக கருக்குழாயில் வளர்ந்தா அந்த கருவை காப்பாற்றவே முடியாது. கவனிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாகி தாயோட உயிருக்கே ஆபத்தாகலாம். இயற்கையாக பெண்ணோட கருமுட்டையும் ஆணின் உயிரணுவும் சேர்ந்து தான் கரு உருவாகுது. இதை கருக்குழாயானது எடுத்து சென்று கருப்பையினுள்ள வைக்குது. சரிங்களா, அது அங்கே தான் அது வளரணும். அதாவது எங்கே வளரணும், கர்ப்பப்பையில் தான் வளரணும். அப்படி இல்லாமல் அப்படி அப்படி வளர்ந்தால் தான் அது ஆரோக்கியமான கர்ப்பம். கருக்குழாயில் தொற்று இருந்தாலோ சிதைந்து போயிருந்தாலோ கருவானது கர்ப்பப்பைக்குள்ள நகர்த்தப்படுவது தடுக்கப்பட்டு கருக்குழாயிலேயே தங்கி வளர தொடங்கிடுமாமா. கர்ப்பப்பை மட்டுமே கருவை தாங்கி அதை ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிக்கும் ஈடுகொடுக்கும் சக்தி கர்ப்பப்பைக்கு மட்டும்தான் இருக்கு. மிகவும் குறுகலான கருக்குழாயினுள் கருவானது வளர முடியாம 40 முதல் 70 நாட்களுக்குள் குழாயையே வெடிக்க செய்திருமாமா. சில நேரங்களில் கருவானது குழாயிலேயே அழுகி போகலாம். அதுவும் தாய்க்கு ரொம்ப ஆபத்தானது. சிறுநீர் பரிசோதனையில் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டாலும் கருவானது கர்ப்பப்பையில் இருப்பதை 38 முதல் 45 நாட்களில் தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி தெரியாவிட்டால் கருக்குழாய் கர்ப்பமாக இருக்கலாம் என சந்தேகப்படலாம். இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் செய்து பார்ப்பதன் மூலம் கருக்குழாய் கர்ப்பம் கர்ப்பம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கருக்குழாயில் தங்கி வளர் குழந்தைய காப்பாற்றவே முடியாது. அதை வளர விடுவது தாயோட உயிருக்கே ஆபத்தானது. அதனால ஊசி அல்லது மாத்திரை மூலம் அதை மடிய செய்யணும். ஓகேங்களா, அறுவை சிகிச்சையின் மூலம் கருவை வெளியே எடுத்து கருக்குழாயை பாதுகாக்கலாம். சிலருக்கு கருக்குழாயானது அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தா கருக்குழாயையும் நீக்க வேண்டியது வரும். 2ல் 1 கருக்குழாயை மட்டும் நீக்குவதால அந்த பெண் பயப்பட தேவையில்லை. கர்ப்பம் தரிக்க 1 கருக்குழாய் போதுமானது. ஓகேங்களா, பெண்களான நீங்கள் நாம் என்ன பண்ணாக்கா, கன்சீவ் ஆன பிறகு முதல் டாக்டர்கிட்ட பார்த்து அது சொன்ன மாரி சொன்ன 38 முதல் 45 நாட்களில் ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேனில் குழந்தை கர்ப்பப்பையில் தான் இருக்குதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 2 உயிர் சம்மந்தப்பட்டது. அதை விட ஒரு தாய்ங்கிற தாய் இருந்தால் தான் இன்னும் அது கருக்குழாயில் இருந்தாலும் இந்த தாய் போனாலும் இன்னொரு குழந்தைய சுமக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எப்பொழுதுமே நம்ம கன்சீவ் ஆன பிறகு நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடாமல் அடிக்கடி செக்கப்புக்கு போகிறது ரொம்ப நல்லது. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். தேங்க்யூ.